ஜெயிப்பதற்கு முன்னும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், ஜெயம் பெற்ற பின்பும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரெண்டு நாளாகவும் 20:21 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாருங்கள், நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்க்கையில் இருக்கிற மூன்று நிலைகளை காண்பிச்சேன், உங்களுக்கு தெரியும். ஒன்று, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்பது. கண்ணால் நான் பார்க்க முடியுது, அவர் உனக்கு கொடுத்து அந்த தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நீ நன்றாக நல்லா புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நம்ம பார்த்தோம் இல்லையா, முதலாவது நிலை. ரெண்டாவது என்னது, சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறாரு, ஆனால் இன்னும் அந்த நன்மை என்ன செய்யலை, கண்ணால் பார்க்கல. ஆனால் காண்பதற்கு முன்பாகவே நான் என்ன செய்யணும், அவர் செய்து முடித்த நன்மைகளுக்காக இன்னும் காணாத ரீதியில் கூட அதை நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். பவுல் கூட அப்படி தான் எல்லா இடத்துலையும் வசனங்கள் எழுதி வைத்திருக்கார், நாம் அதை பார்த்தோம். மூன்றாவது ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு ரொம்ப மெச்சூரான ஒரு நிலை, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. இக்கட்டான சூழ்நிலையில் கூட தாவி சொன்னது போல் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா அந்த நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு அவர் காரணர் அல்ல, ஆனால் அதை மாற்ற அவரால் கூடும் என்று நம்பி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இது மூன்றாவது நிலை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கி நான் ஒரு சம்பவத்தை காண்பிக்க போகிறேன். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று லெவலில் கலந்து வரும். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறது, பிரச்சனையின் மத்தியில் ஸ்தோத்தரிக்கிறது, அந்த நன்மை காண்பதற்கு முன்பாக ஸ்தோத்தரிப்பது, இதெல்லாமே இந்த சம்பவத்தில் வருது. பாருங்களேன், பழையப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். ரெண்டு நாளாம் 20:21 21:21 அவங்க வாசித்த இல்லையா, அது என்ன சம்பவம், யோசபாத்துக்கு விரதமாக மூன்று ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க, அந்த செய்தி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கத்திர சமூகத்தில் ஒன்று கூடுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, கத்திர வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரி ஆவியானவர் ஒரு லேவியின் மேலே இறங்குறாரு, அவனோட வார்த்தை கொடுக்கப்படுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கத்தோடையது என்ற வார்த்தை வருது. பாருங்கள், இப்போ கத்த சொல்லிட்டாரு, யுத்தம் பண்ண வந்திருக்கான் எதிரிகள். கத்த இவங்கள சொல்லுவார், யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஏன்னா நீங்கள் யார் நம்பி வந்தீங்க, கர்த்தர் நம்பி வந்ததுனால இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் யாருடையது, கர்த்தருடையன்னு சொன்னவொடனே இப்போ யோசபாத் யோசிக்கிறான், என்னடா இது, யுத்தம் நம்மதுலேன்னு சொல்லிட்டாரு, வேறு என்ன பண்ணுறது, யோசித்து பாருங்களேன், யுத்தத்துக்கு போகணும், ஆனால் யுத்தம் நம்முடையது கிடையாது. அப்போ இவன் நல்லா யோசித்து பாருங்கள், அப்படி நம்பிட்டான். அப்படின்னா இந்த யுத்தத்தை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, இதில் நம்ம ஆணியே பிடுங்க வேணாம், நம்ம செய்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுனால அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே இவன் பயில போட்டிருக்குது, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ஒன்று செய்வோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை செய்வோம் துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. அங்கே போட்டிருக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று முழுது என்று பாடவும். பாருங்கள், அந்த கர்த்தரை துதியுங்கள்னு போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் துதியுங்கள் இடத்துக்கு போகல, கிவ் தேங்க்ஸ் வந்துருக்கு. பாருங்கள், Give thanks to the Lord. His grace endureth forever. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுறாங்க. பாருங்க, இப்போ நான் சொல்கிறத பார்த்தீங்களா, இவங்க இன்னமும் யுத்தத்துக்கு போகலை, வெற்றி இன்னமும் பார்க்கலை, ஆனாலும் இன்னொன்று யுத்தத்தின் மத்தியிலே என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. நான் சொன்ன எல்லா லெவலில் வருது பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி பாடிட்டே போகிறாங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று ராஜாக்கள், நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று ராஜாக்களில் வந்து முதல்ல ரெண்டு பேர் சேர்ந்து மூணாவது ஆள் வெட்டுறான், அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இருக்கிறான், ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, ஒருவனுக்கு ஒரு விரதமாய் கை கலந்து விரதமாக எழும்பி என்ன செய்கிறாங்க, மடிந்து போகிறாங்க, மூணு பேர் ஆள் அவுட்டு. இந்த மாதிரி நம்ம எங்கேயா கேட்க முடியுமா, ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இவங்க பண்ணாங்க, கத்தரை என்ன பண்ணாங்க, துதிச்சாங்க, அதான் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, கத்தரை அப்படி செஞ்சார். நீங்கள் அங்கே வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தை அது வருது, அந்த வசனத்தில் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. 24 வாசிப்போம், அங்கே போட்டிருக்கு, யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து விழுந்து கிடக்கிற அவருடைய அந்த ஆடைகள்,
அந்த ஆபரணங்கள், அவங்க கொள்ளையடித்த பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள். மூணு நாளாக என்ன செய்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அது அவ்வளவு மிகுதியாக இருந்ததுன்னு பார்க்குறோம். யுத்தத்தில் ஜெயம் வந்துருச்சு, கொள்ளை பொருள் கிடைக்குது. இப்போ முக்கியமான வசனத்தை வாசிப்போம், 26 வசனம். நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா, நல்லா கவனிங்களேன். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, யுத்தத்தில் ஜெயம் வந்துருச்சு, கொள்ளை பொருளை கொள்ளை பொருள் எடுக்கிறாங்க, யுத்தத்தில் ஜெயம் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அங்கே நாலாம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இன்னால் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்திருந்தார்கள். பாருங்கள், பெராக்கா அப்படின்னா வேலி ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு, அதான் பெராக்கா. அதாவது இதுக்கு முன்னாடி அது மரண பள்ளத்தாக்காக மாறி இருக்கணும், ஆனால் மரண பள்ளத்தாக்கு எப்படி மாறி போச்சு, ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காக மாறி போச்சு. எப்படி மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாங்க, யுத்தத்தில் ஜெயம் வர்றதுக்கு முன்பாகவும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஜெயம் வந்த பின்பும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. நாமும் அப்படி தான் இருக்கணும், எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்பாகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அதில் ஜெயம் வந்த பிறகும் கர்த்தர் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த ஜெயம் அவராலே வந்ததென்று அதை அங்கீகரிக்க வேணும், கர்த்தருக்கு என்ன செய்யணும், காணிக்கைய செலுத்தணும். ஆமாம், இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போய் ஜெயம் எடுத்துகிட்டு வர்றாரு, அவருக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ மெல்கி செய்ததுக்கு குறுக்கால வந்து சொல்வார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். மெல்கி செய்ததுக்கும் உன்னை சொல்வார், எப்போ ஆபிரகாம் உனக்கு நீ 300 பேரை கூப்பிட்டு போய் ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிற அந்த ஜெயத்துக்கு ஆதரமாக காரணம் உன்னதமான தேவன் தான் காரணம். ஆபிரகாமும் அங்கீகரிக்கிறார், ஆமாம் 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 நான் ஆமேன்னு சொல்கிறேன், இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், அதை அங்கீகரிக்கிற விதமாக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ஜெயத்திலிருந்து உண்டான அந்த வெற்றியிலேருந்து உண்டான அந்த பொருட்களில் நான் கத்தருக்கு என்ன செய்கிறேன், காணிக்கையை செலுத்துவது மூலமாக அந்த வெற்றியை கத்தர் தான் கொடுத்தார் என்பதை நான் என்ன செய்கிறேன், அங்கீகரிக்கிறேன். அப்படியானால் ஜெயம் பெறுவதற்கு முன்னும் நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்கணும், ஜெயம் பெற்ற பின்பும் நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.